புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாளை முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர். பேரவை வரலாற்றில் முதன்முறையாக தமிழில் ஆளுநர் உரை இடம்பெறும் என தகவல். கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி அருகே மும்முனை மின்சாரம் இல்லாததால் குடிநீர் விநியோகம் பாதிப்பு. காலிக்குடங்களுடன் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகளின் படகை நடுக்கடலில் சிறைபிடித்த புதுவை மீனவர்கள் சுருக்குமடி வலைகளை பறிமுதல் செய்ய எதிர்ப்பு. கூடலூர் அருகே தமிழகத்துக்குள் நுழைய கர்நாடக மாநில அரசு பேருந்துகளுக்கு அனுமதி மறுப்பு. கொரோனா சான்று இல்லாமல் பயணிகள் வந்ததால் சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை. நாமக்கல்லில் அதிக விலைக்கு ஏலம் போனதால் பருத்தி விவசாயிகள் மகிழ்ச்சி. வரத்து குறைவால் பருத்தியின் விலை மேலும் உயரும் என தகவல். ஆகஸ்ட் 30 முதல் மதுரை செங்கோட்டை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம். முன்பதிவு தேவையில்லை என மதுரை தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஆப்கான் மக்களின் அமைதி ஸ்திரத்தன்மைக்கு குழு ஒத்துழைப்பு தரப்படும் என்று ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இந்தியா உறுதியளித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் விவகாரம் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தொலைபேசியில் பேசினர். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்கள் வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் தேவசக்தி என பெயரிடப்பட்டுள்ளது. டோக்கியோவில் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இந்திய அணிக்கு தலைமை தாங்கி தேக்சந்த் தேசிய கொடியை ஏந்தி சென்றார். ஆப்கானிஸ்தானிலிருந்து புறப்பட்ட உக்ரைன் விமானம் கடத்தப்பட்டதாக வெளியான செய்திக்கு ஈரான் நாடு மறுப்பு தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் செப்டம்பர் மாதம் சுவாமி தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது. சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை கைப்பற்றியதன் மூலம் ஏடிபி தரவரிசையில் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வரவ் 5 இடத்திலிருந்து 4 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தடுப்பூசி செலுத்தும் மையங்களில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 26 முதல் தொடங்கவுள்ள நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க முதல்வர் ரங்கசாமி அழைப்பு விடுத்துள்ளதாகவும், புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக தமிழில் பதவியேற்றது போல் முதல் முறையாக தமிழில் பேரவையில் உரையாற்ற இருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறிய ஆளுநர், தமிழில் ஆளுநர் உரையாற்றவுள்ளது 1000 மடங்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் தாக்கல் செய்யவுள்ள பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், இதுவரை இல்லாத அளவிற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். தமிழிலேயே ஆளுநர் உரை இருக்க போவது 1000 மடங்கு மகிழ்ச்சி. இது வந்து சரித்திரத்தில் இது முதல் முறையா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழில் ஆளுநர் உரை நடைபெற இருக்கிறது. இதில் தமிழ் ஒலிக்க போகிறது என்ற வகையில் ஆளுநர் உரையில், ஏனென்றால் ஏற்கனவே எல்லாரும் முதலமைச்சர்லேருந்து எல்லாரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆளுநர் உரை தமிழில் ஒலிக்கப் போகிறது என்ற ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மகிழ்ச்சி என்னை நிச்சயமாகவே மகிழ்ச்சி அடைய செய்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள விமாதே பள்ளியை அடுத்த சையத் நகர் பகுதியைச் சேர்ந்த 50 மேற்பட்ட பெண்கள்
குடிநீர் வசதி கோரி விமாதேபள்ளி உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து கிராம மக்கள் கூறுகையில் ஆழ்துளை கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுக்க வேண்டுமானால் மும்முனை மின்சாரம் தேவைப்படுவதாகவும் மின்சாரம் இல்லாத காரணத்தினால் கடந்த இரு வருடங்களாக தங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைப்பதில்லை என்றும் கூறினர். தினமும் டிராக்டர் மூலமாக பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து தண்ணீர் வாங்குவதாகவும் எனவே மும்முனை மின்சார இணைப்பை உடனே வழங்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள திம்மசந்திர வனப்பகுதியிலிருந்து வந்த மூன்று யானைகள் இரவு நேரங்களில் விவசாய நிலங்களில் புகுந்து தக்காளி முட்டைக்கோஸ் பீன்ஸ் உள்ளிட்ட பயிர்களை நாசம் செய்துள்ளன. பின்னர் லிங்கத்தீரணப்பள்ளி ஏரியில் முகாமிட்ட யானைகளை பார்த்த கிராமத்தினர் தேன்கனிக்கோட்டை வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து வனச்சுரக அலுவலர் சுகுமார் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பட்டாசு வெடித்து ஏரியில் இருந்த மூன்று யானைகளை விரட்டினர். அப்போது ராகி நிலங்களை மிதித்து நாசம் செய்த யானைகள் மீண்டும் திம்மசந்திரம் காட்டுப்பகுதிக்குள் சென்றுவிட்டன. தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களிடையே நான்கு மாதங்களுக்கு பிறகு பேருந்து போக்குவரத்து தொடங்கிய நிலையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து அம்மாநில அரசு பேருந்துகள் நீலகிரி மாவட்டம் நோக்கி வந்தன. அந்த பேருந்துகளை தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கக்கநலா சோதனை சாவடியில் சுகாதாரத்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பேருந்தில் பயணித்த பெரும்பாலான பயணிகளிடம் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழ் இல்லாதது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்துகள் கர்நாடக மாநிலம் நோக்கி மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டன. இந்நிலையில் பேருந்தில் குழந்தைகள் உட்பட பலர் பயணித்த நிலையில் நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் சாம்ராஜ் மாவட்ட ஆட்சியரும் தொலைபேசியில் பேசி ஒரு நாள் மட்டும் விதிவிலக்கு அளித்தனர். ஆனால் இரு மாநில அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் இனி ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என அறிவித்துள்ளனர். நாமக்கல்லில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் 1350 பருத்தி மூட்டைகள் 38 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாரந்தோறும் பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. இதில் நாமக்கல், சேந்தமங்கலம், பவித்ரம், துறையூர், கொளக்குடி, முசிறி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் பயன்பெறுகின்றனர். ஏலத்தில் ஆர்சிஎச் ரகம் குவிண்டாலுக்கு 7400 ரூபாய் முதல் 8022 ரூபாய் வரையிலும் சுரபி ரகம் குவிண்டாலுக்கு 8050 ரூபாய் முதல் 10000 ரூபாய் வரையிலும் ஏலம் போனது. ஏலத்தில் 1350 மூட்டைகள் 38 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. பருத்தி வரத்து குறைவாக உள்ளதால் தொடர்ந்து இதே விலை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மதுரை செங்கோட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே ஆகஸ்ட் 30 முதல் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்களை இயக்க மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி மதுரை செங்கோட்டை விரைவு சிறப்பு ரயில் மதுரையிலிருந்து காலை 7:10 புறப்பட்டு 10:35 செங்கோட்டை சென்று சேரும் எனவும் மறுமார்க்கத்தில் செங்கோட்டை மதுரை விரைவு சிறப்பு ரயில் செங்கோட்டையிலிருந்து மாலை 3:45 புறப்பட்டு இரவு 7:10 மதுரை வந்து சேரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ரயில்களில் 12 2 வகுப்பு பொது பெட்டிகள், 2 சரக்கு மற்றும் காப்பாளர் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாகவும் இந்த தினசரி சிறப்பு ரயில் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், கள்ளிக்குடி, விருதுநகர், திருத்தங்கல், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன்கோவில், பாம்பக்கோவில் சந்தை, கடையநல்லூர், தென்காசி ஆகிய ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் எனவும் மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. கடலூர் அருகே தாளங்குடா நல்லவாடு கடல் பகுதியில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சுருக்குமடி வலைகள் கொண்டு மீன்பிடிப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து மீன்வளத்துறை அதிகாரிகளும் கடலோர காவல் படையினரும் கடலுக்குள் சென்று புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த சுருக்குமடி வலைப்படகை பறிமுதல் செய்ய முயற்சித்தனர். அப்போது புதுவை மாநில மீனவர்கள் மற்ற மீனவர்களை தகவல் கொடுத்து வரவழைத்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் படகில் வந்து தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகளை சிறைப்பிடித்தனர். அதிகாரிகளின் படகை கட்டி புதுவைக்கு இழுத்துச் செல்ல முயற்சித்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து தமிழக அதிகாரிகள் புதுவை படகை பறிமுதல் செய்யும் முயற்சியை கைவிட்டனர். இதையடுத்து புதுவை மீனவர்கள் அங்கிருந்து சுருக்குமடி வலைப்படகுடன் தப்பிச் சென்றனா்.
இச்சம்பவம் கடலூர் பகுதியில் பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதுபோன்ற சம்பவம் ஆங்கில படத்தின் சண்டை காட்சி போல் இருந்ததாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காரிப் பருவத்தில் பயிர் செய்யப்பட்டுள்ள மரவள்ளி மஞ்சள் வெங்காயம் மற்றும் வாழைப்பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் பி என் ஸ்ரீதர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெங்காயம் பயிர்களுக்கு ஆகஸ்ட் 31 வரையிலும் மரவள்ளி மஞ்சள் மற்றும் வாழைப்பயிர்களுக்கு செப்டம்பர் 15 வரையிலும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். பயிர் காப்பீட்டு கட்டணம் ஏக்கருக்கு ஒன்றுக்கு வெங்காயம் ரூபாய் 802.76 மரவள்ளி ரூபாய் 1385.68 மஞ்சள் ரூபாய் 1956.24 வாழை ரூபாய் 1842.62 செலுத்த வேண்டும் என்றும் அரசு பொது சேவை மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் வாயிலாக காப்பீட்டுத் தொகையினை செலுத்தலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். தஞ்சையில் நேற்று மாலை 3 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்தது. தஞ்சை புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சாலை மணிக்கூண்டு கரந்தைப்பள்ளி அக்ரஹாரம் நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மழைநீர் தேங்கியதன் காரணமாக தஞ்சை மேரிஸ் கார்னர் கீழ்ப்பாளம் பகுதியில் தனியார் பேருந்து பயணிகளுடன் தண்ணீரில் சிக்கிக் கொண்டது. அதன் பிறகு டிராக்டர் உதவியுடன் அப்பேருந்து மீட்கப்பட்டது. சென்னையை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளான கூடுவாஞ்சேரி போன்ற பகுதிகளில் சிலம்பம் பற்றி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது தமிழகத்தில் சிறுமிகள் பெண்கள் என பலருக்கு ஒரு சில ஆண்களால் பாலியல் தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதை தடுப்பதற்கு பெண்களுக்கு தற்காப்பு கலையாக இந்த சிலம்பாட்ட கலையை குறிப்பாக மாணவிகளுக்கு கற்றுத்தரப்படுவதாக செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் பாண்டியன் டங்ஸு 2 கராத்தே அகாடமியின் பயிற்சியாளர்கள் போதிதர்மா, கராத்தே பாண்டியன் மற்றும் எஸ் கே ஹைதரலி ஆகியோர் தெரிவிக்கின்றனர். மாணவிகளுக்கு பயிற்சி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பாரம்பரிய கலைகளை பற்றிய விழிப்புணர்வு வகுப்புகளையும் நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் கனமழையால் திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை குழிப்பட்டி மாவடப்பு போன்ற பகுதிகளில் இருந்து காட்டாட்சி வெள்ளம் ஏற்பட்டு பஞ்சலிங்க அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் அடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவில் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அடிவாரத்தில் இருக்கும் மும்மூர்த்தி தலமான அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் உண்டியல்கள் வரை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் கோவில் நடை சாத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடுவிலார்பட்டி கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு மேலாக சின்ன கண்மாயை தூர்வாராததாலும் மராமத்து பணிகள் செய்யாததாலும் குளம் முழுவதும் ஆகாய தாமரை செடிகள் ஆக்கிரமித்துள்ளன. மேலும் இந்த குளத்தின் அருகே குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுவதுடன் குளத்தில் சாக்கடை நீரும் கலந்து வருகிறது. இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்றுநோய் ஏற்படுவதுடன் கண்மாய் நீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையும் நிலவி வருகிறது. எனவே இந்த குளத்தை முறையாக தூர்வாரி ஆகாய தாமரை ஆக்கிரமிப்பை அகற்றி குப்பைகள் மற்றும் கழிவு நீர் கலப்பதை தடுத்து மழைநீரை சேமிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதுகுறித்து கொடுவிலார்பட்டி ஊராட்சி மன்ற தலைவி ஈஸ்வரியிடம் கேட்டபோது மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் தற்பொழுது வரை எவ்வித நடவடிக்கையும் இல்லை என வேதனை தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பால் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக திரையரங்கு உரிமையாளர்கள் பொருளாதார ரீதியில் பெரும் பாதிப்பை சந்தித்து வந்தாலும் தங்களிடம் பணியாற்றும் பணியாளர்களை கைவிட்டு விடாமல் தொடர்ந்து அவர்களுக்கு ஊதியம் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தையும் காத்து வரும் திரையரங்கு உரிமையாளர்களின் செயல் ஊழியர்கள் மத்தியில் நன்றி உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து திரையரங்கு உரிமையாளர் கூறுகையில் தற்போதைய காலகட்டத்தில் திரையரங்கு உரிமையாளர்கள் பொருளாதார ரீதியில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருவதாகவும் தற்போது ஓடிடியில் புதிய படங்கள் வெளியாக தொடங்கினாலும் திரையரங்குகளுக்கு வந்து திரைப்படம் பார்க்கும் ரசிகர்கள் தங்களை கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை
தங்களுக்கு உள்ளதாகவும் தெரிவிக்கிறார். இப்ப எல்லாருமே வந்து கௌரவ தொழில் மாதிரி தான் இருக்கு. இப்போ எல்லாம் எங்க முன்னோர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு போனது, நாங்க அப்படியே கண்டினியூ பண்றோம். ஒரு கௌரவத்துக்காக தான் தேர்வு நடத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த தொழில் எப்படின்னு தெரியல. இப்போ ஓடிடி அதுன்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோட பாதிப்பு என்னைக்கு இருந்தாலும் சினிமா தேட்டருக்குன்னு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம். பார்ப்போம் என்னங்கிறத. ஆமாம், இதை நம்பியே இருக்கிறாங்க. நம்மகிட்டையும் ஒரு 20-25 வருஷமாக மேலே வேலை பார்க்குறாங்க. எங்களால் முடிஞ்ச சேலரியை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இதில் உள்ளவங்க வேறு தொழிலுக்கு போக முடியாது. கொஞ்சம் அவங்களும் கஷ்டமான சுச்சுவேஷன் இதில் இருந்துட்டதுனால முடிஞ்ச அளவுக்கு எங்களை என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டாஃப்களுக்கு எல்லாமே. இந்த கொரோனா காலகட்டத்தில் தங்களுக்கு வேலை தர யாரும் தயாராக இல்லை என்றும், அந்த சூழலில் தங்கள் உரிமையாளரும் தங்களை கைவிட்டு விடாமல் தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தது மன நிறைவு ஏற்படுத்துவதாகவும் திரையரங்கு ஊழியர்கள் நிகழ்வோடு தெரிவிக்கின்றனர். கொரோனா டைம்ல ரெண்டு வருஷமா ரொம்ப கஷ்டம், வேலை இல்லாம கஷ்டப்படுறோம். ஏதோ முதலாளி பார்த்து மாசம் மாசம் அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. தேட்டர் நம்பி தான் இருக்காங்க. தேட்டர் வேலை செய்யறவங்க வேற வேலை எதுவும் செய்ய முடியாது. மற்ற தொழிலை செஞ்சிடலாம், நான் தேட்டர் சம்பந்தப்பட்டது செய்ய முடியாது. இதெல்லாம் இருப்பாங்க. தமிழக சப் ஜூனியர் ஹாக்கி அணி, பல்கலைக்கழக ஹாக்கி அணி என பலதரப்பட்ட போட்டிகளில் விளையாடி சிறந்த தடுப்பு ஆட்டக்காரர் என்ற பெயர் பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த 20 வயதான இளம் ஹாக்கி வீரர் முருகேஷ் சிறுநீரக பாதிப்பு காரணமாக வீட்டில் முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தீப்பெட்டி தொழில் செய்யும் தாயின் வருமானம் மட்டுமே குடும்ப வருமானம் என்பதால் மருத்துவ சிகிச்சை பெற முடியாத நிலையில் மூத்த ஹாக்கி வீரர்கள் உதவியினால் மருத்துவ உதவி பெற்று வரும் நிலை உள்ளதால் தமிழக அரசு போதிய மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சில நல்ல உள்ளங்களோட உதவினால இப்போ அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிகிச்சை பெற்று இருக்காரு. இன்னும் கொஞ்சம் யாராவது உதவி பண்ணாங்கன்னா இவர் பூரண குணமடைந்து கிட்னி ஸ்பான்சர்ஸ் யாராவது அப்படி யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சானா கூட பண்ணுனீங்க அப்படின்னா இவர் மறுபடியும் புத்தகம் பெற்று மறுபடியும் இந்த ஆக்கி களத்துக்கு வந்து விளையாட வந்துங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாத்துக்குமே உதவி கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நெல்லைக்கு சென்று சிகிச்சை பெற 5,000 ரூபாய் தேவைப்படுவதாகவும், மிகவும் சிரமமான சூழ்நிலையில் இருக்கும் தனக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் எனவும் முருகேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடலூரில் உள்ள பள்ளிகளில் தமிழ்நாடு பாடநூல் கழக மேலாண்மை இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் வரும் செப்டம்பர் 1 திறக்க உள்ளது. இதற்காக பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு பாடநூல் கழக மேலாண்மை இயக்குநர் மணிகண்டன் IAS கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆசிரியர்களும் மற்ற பணியாளர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உசிலம்பட்டி அருகே கண்மாயில் மீன் வளர்ப்புக்கான குத்தகையை ரத்து செய்யக்கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி விண்ணக்குடி கிராமத்தில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலான கண்மாய் உள்ளது. இந்த கண்மாய் மூலம் சுமார் 500 மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் சூழலில் சமீப காலமாக கண்மாயில் மீன் வளர்ப்பு மற்றும் மீன்பிடித்தலுக்கு தனிநபருக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. குத்தகைக்கு எடுக்கும் நபர்கள் கண்மாயில் கோழி கழிவுகள், ரசாயன பொருட்களை போட்டு அசுத்தப்படுத்துவதோடு மதகுகளை அடைத்து மீன் வளர்ப்பில் ஈடுபடுவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் விவசாய நிலங்களுக்கு நீர் செல்லாத நிலை உள்ளதாகவும், கழிவுகளை கொட்டுவதால் கண்மாய் மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் மீன்பிடி குத்தகையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஆம்பூர் பகுதியில் கல் குவாரிகளிலிருந்து ஜல்லிக்கற்களை ஏற்றிவரக்கூடிய லாரிகளை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், காட்டுக்கொள்ளை, விண்ணமங்கலம் ஆகிய பகுதிகளில் சுமார் 5,000-க்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் இயங்கி வருவதாகவும், குவாரிகளிலிருந்து தினந்தோறும் சுமார் 100-க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் லாரிகளில் எடுத்துச் செல்வதால் சாலைகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாள்தோறும் செல்லும் லாரிகளால் புழுதி அடித்து காற்று மாசடைவதோடு சுவாசக் கோளாறு ஏற்படுவதாக புகார் தெரிவித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களிடையே காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து வாகனங்களை பொதுமக்கள் விடுவித்தனர்.
திருப்பூர் மாவட்டம் முடுமலை மற்றும் மடத்துக்குளம் பகுதியில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. திருமூர்த்தி மற்றும் அமராவதி அணைகளின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 3 நாட்களில் அதிகபட்சமாக மடத்துக்குளத்தில் 71 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 2013 பாடாலூர் அருகே ஜவுளி பூங்கா திட்டத்திற்காக 100 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு சிப்காட் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பின்தங்கிய பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அந்த இடத்தில் அண்மையில் ஆய்வு செய்யும் போது அங்கு சட்டவிரோதமாக லட்சக்கணக்கான மதிப்புள்ள பாறை கற்கள் பெருமளவில் வெட்டி கடத்தப்பட்டது தெரியவந்தது. இந்த கடத்தல் முறைகேட்டில் ஆளுங்கட்சி நபர் ஒருவரின் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் வழியாக வசிஷ்ட நதி செல்கிறது. ஆத்தூர் வசிஷ்ட நதியில் சீமை கருவேல மரங்களும் அப்பகுதி பொதுமக்கள் குப்பைகளை கொட்டுவதாலும் அசுத்தமான சூழல் நிலவியது. நரசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட அணைமேடு பகுதியில் வசிஷ்ட நதியில் தடுப்பணை உள்ளது. இங்கு தடுப்பணை ஆழப்படுத்தப்படாமல் இருந்ததால் கனமழை காலங்களில் கல்வராயன் மலைத்தொடர் பகுதிகளில் இருந்து வெளியேறும் தண்ணீர் தடுப்பணை பகுதியில் தேங்கி நிற்காமல் கடந்து செல்கின்றது. இதனை அறிந்த விநாயகபுரம் தன்னார்வ இளைஞர்கள் வசிஷ்ட நதியை தூய்மை செய்து பலப்படுத்தும் பணியில் இறங்கினர். நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் தூய்மைப்படுத்தி ஆழப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜேசிபி இயந்திரம் மூலம் தோண்டி எடுக்கப்படும் மண் லாரி மூலம் கொண்டு செல்லப்பட்டு வசிஷ்ட நதியின் கரையை பலப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இளைஞர்களின் மகத்தான பணிக்கு அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கூத்தலூர் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பொய்யலூர் பாடத்தான்பட்டி நேதாஜி நகர் இந்திரா காலனி உட்பட 6 கிராமங்களில் சுமார் 500 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு தேவையான அரசு சான்றிதழ்களை காரைக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று பெற்று வந்தனர். தற்போது அனைத்து சான்றிதழ்களும் ஆன்லைன் வாயிலாகவே பெற முடியும் என்ற நிலையில் நகர்ப்புற பகுதியில் வசிக்கும் மக்கள் மட்டும் பயனடைந்துள்ளனர். கிராம மக்கள் தங்களுக்கு தேவையான இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ் உட்பட 26 வகையான சான்றிதழ்கள் பெற 15 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காரைக்குடி நகரில் உள்ள இ சேவை மையத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கூத்தலூரில் கிராம நிர்வாக அலுவலராக பொறுப்பேற்ற அருள் என்பவர் கிராம மக்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு நகரத்திற்கு செல்ல முடியாத வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் மற்றும் வாகன வசதியின்றி தவிப்பவர்களிடம் தொலைபேசி எண்ணை தெரியப்படுத்தி தன்னை அழைத்து தேவைப்படும் சான்றிதழை கேட்டால் அவர்களது வீடு தேடி சென்று தேவைப்படும் ஆவணங்களை பெற்று தனது மடிக்கணினியில் பதிவேற்றம் செய்து 2 நாட்களில் அவர்களுக்கு தேவையான சான்றிதழ்களை வழங்கி வருகிறார். வருவாய்த்துறையினரிடம் மாதக்கணக்கில் அழைத்தும் சான்றிதழ் பெற ஏழை எளிய மக்கள் தவியாய் தவித்து வரும் நிலையில் கூத்தலூர் கிராம நிர்வாக அலுவலரின் மனிதநேயமிக்க நடவடிக்கை கிராம மக்களை மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கொருக்கை ஊராட்சிக்குட்பட்ட கண்ணன்மேடு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி மாதவராமன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதில் அந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு மாற்று இடம் வழங்கி உடனடியாக அவர்களை காலி செய்ய வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் அப்பகுதியை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திடீரென பெண்கள் ஆட்சியரின் காலில் விழ முயற்சித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் போலீஸ் என கூறி 5 லட்சம் ரூபாய் பணம் பறித்துச் செல்லும் துணிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த பரமசிவம் என்ற நபர் மற்றொரு நபரிடம் கொடுப்பதற்காக கையில் பணத்துடன் காத்திருந்த நிலையில் போலீஸ் என இருசக்கர வாகனத்தில் ஸ்டிக்கர் ஒட்டியபடி வந்த நபர்கள் அவரிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டு காவல் நிலையத்தில் வந்து எழுதி கொடுத்துவிட்டு வாங்கிச் செல்லும்படி கூறிவிட்டு புறப்பட்டு சென்றனர். பின்னர் தல்லாக்குளம் காவல் நிலையம் சென்ற பரமசிவம் சம்பவம் குறித்து விவரித்துள்ளார். காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் போலியாக காவலர் பெயரை பயன்படுத்தி 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்துள்ளது. சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு பட்டப்பகலில் போலீஸ் என கூறி வழிப்பறி செய்த 6 நபர்களை தேடி வருகின்றனர்.
புதுக்கோட்டை அருகே உள்ள கைக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த வீரன் மகள் ராணி இவருக்கும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவருக்கும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்த நிலையில் கடந்த 2018 புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ராணிக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே கடந்த 1 வாரத்திற்கு முன்பு அவருக்கு வயிற்று வலி வரவே ராணியை புதுக்கோட்டை ராணியார் அரசு மருத்துவமனையில் அவரது உறவினர்கள் அனுமதித்தனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மீண்டும் கருவுற்றியிருப்பதாக கூறியதை கேட்டு அவரது உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். எனினும் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் கருவை அகற்றிவிட்டு 2வது முறை குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையும் செய்துவிடலாம் என அங்கிருந்த மருத்துவர்கள் கூறியதை அடுத்து ராணிக்கு 2வது முறை குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அறுவை சிகிச்சை நடக்கும்போது ராணி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பொள்ளாச்சியில் வந்து வகுத்து வழின்னு பிரைவேட்ல பார்த்தேன், அது இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டு நல்லா ரெடியாச்சு. இங்கே வகுத்து வழின்னு பார்த்துட்டு 10 நாளாக வச்சிருந்துட்டு சரியாக பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்போ கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்துருக்குது. அப்போ உள்ள கூட்டு போய்க்கிறாங்க. மயக்கம் போட்டுக்கிறப்ப எப்படி ஆப்ரேஷன் பண்ணலாம், பண்ணக்கூடாதுல்ல? அப்போ இவங்க மேலே தான் தப்பு, இவங்க மேலே நடவடிக்கை இருக்குங்க. இதையடுத்து ராணியின் உறவினர்கள் கவனக்குறைவாக செயல்பட்ட மருத்துவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் உயிரிழந்த ராணியின் 2 குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து அவரது சடலத்தை வாங்காமல் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் காத்துள்ளனர். ஊரடங்கில் பல தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக மாட்டுச் சந்தை செயல்பட தடையை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனால் வழக்கம்போல் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்தை செயல்படும் என எதிர்பார்த்து காத்திருந்த மாட்டு வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். மாடுகள் விற்பனைக்கு வராததால் மாட்டுச்சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு 1000கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். எனவே அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகளை கடைபிடித்து நோய் பரவலை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று தெரிவித்த மாட்டு வியாபாரிகள் விரைவில் சந்தை செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த சூளகிரி ராயக்கோட்டை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள உலகம் கிராமத்தில் 500க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு அருகிலேயே அரசு மதுபான கடை அமைந்துள்ளது. உலகம் வழியாக தினம்தோறும் 100க்கணக்கான வாகனங்கள் அதிவேகமாக சென்று வருகின்றன. இவ்வாறு செல்லும் வாகன ஓட்டிகளால் தினம்தோறும் சாலை விபத்துகள் ஏற்படுவதாகவும் விபத்துகளை தவிர்க்க கிராமத்திற்குள்ளாக வேக தடைகளை அமைக்க கிராம மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுவரை கண்டுகொள்ளாத அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்க உலக கிராம மக்கள் சூளகிரி ராயக்கோட்டை நெடுஞ்சாலையின் சாலையோரமாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி நூதன முறையில் மவுன அஞ்சலி செலுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் மேற்கொண்டனர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் தொகுதி எம்பியுமான பாரிவேந்தரின் பிறந்த நாளை ஒட்டி தருமபுரி மாவட்டத்தில் IJK கட்சியினர் கேக் வெட்டி கொண்டாடினர். இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாவட்ட ஆட்சியர் ரமணா சரஸ்வதி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மிளகாய், கம்பு, மக்காச்சோளம் ஆகியவற்றின் ஏல முறைகள் மற்றும் கடைசியாக ஏலம் விடப்பட்ட தொகை ஆகியவை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் தானிய வகைகள் வைக்கப்பட்டிருந்த குடோனை ஆய்வு செய்தபோது அங்கு மூட்டைகள் அனைத்தும் குப்பையாகவும் மழையில் நனையும்படி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அதிகாரிகளை கடிந்து கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் உள்ள பெட்டிக்கடை ஒன்றில் 107 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் கடை உரிமையாளரை கைது செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் புதிய பேருந்து நிலையம் அருகே KR நகரில் நாகூர்கனி என்பவரது வீட்டில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி பீடிகள் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த புகாரை அடுத்து மேற்கொண்ட சோதனையில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரயில்வே தண்டவாளம் ஓரமாக 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் கத்தை கத்தையாகவும் சிதறியும் கிடந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் சோதனை செய்ததில் நோட்டுகள் அனைத்தும் சிறுவர்கள் விளையாடும் போலி நோட்டுகள் என்பதை கண்டறிந்தனா்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள காவிலிப்பாளையத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளத்தில் சட்டவிரோதமாக கிராவல் மண் வெற்றி கடத்திய ஜேசிபி வாகனம் டிராக்டர்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். பிறகு அனைத்தும் வருவாய் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வாட்டர்ஃபால் எஸ்டேட் பகுதியில் மரத்தின் மீது ஏறிய கரடி கிளைகளின் இடையில் சிக்கிக் கொண்டது. இறங்க முடியாமல் தவித்த அந்த கரடியை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி காப்பாற்றி சிகிச்சை அளித்தனர். கரடிக்கு சுமார் 2 வயது இருக்கும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். நாமக்கல்லில் முகக்கவசம் அணியாமல் வெளியில் சுற்றித் திரிந்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. முகக்கவசம் அணியாமல் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் சென்றவர்கள் பாதசாரிகள் என அனைவரையும் சோதனை செய்த நகராட்சி அலுவலர்கள் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 100 ரூபாய் அபராதம் விதித்தனா்.